ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நலவாழ்வு. இன்றைக்கி நலவாழ்வு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பிறக்க போகுது ஆண் குழந்தையாக பெண் குழந்தையாங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நமக்காக இருக்கிறது ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சில பேத்துக்கு ஒரு ஆவல் இருக்கும். கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையாக பெண் குழந்தையாங்கிறத தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஆவலோடு இருக்கும். அதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு முடி கொட்டும், முடி கொட்டாது. அப்படி இல்லைன்னா வந்து இந்த இந்த பக்கம் படுக்கிறது, இந்த வலது கை பக்கம் படுக்கிறது, இடது கை பக்கம் படுக்கிறதுங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வாந்தி, மயக்கம், தூக்கமின்மைலாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட முடியாது, இது எது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பெண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதாவது பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையை விட பெண் குழந்தைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த வாந்தி, மயக்கம் இதெல்லாம் வரும். ஆண் குழந்தை பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வந்து பிறந்ததுக்கப்புறமேட்டு அவங்க வந்து அதிகமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே அவங்க வயிற்றில் இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக தொந்தரவு கொடுப்பாங்க. ஆனால் பெண் குழந்தைங்க எப்படி வந்து தொந்தரவே கொடுக்காம அமைதியாக பிறந்ததுக்கப்புறம் இருப்பாங்களோ அதே மாதிரியே வயிற்றில் இருக்கும்போது உங்களுக்கு அமைதியாகவே இருப்பாங்க. அதை வச்சு அவங்களுக்கு வந்து பெண் குழந்தையும் ஆண் குழந்தைங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையாக இருந்துக்கிற பட்சத்தில், அதாவது உங்களுக்கு இளவரசர் பிறக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் அடிதடி, ஓதை, இந்த மாதிரி பாக்ஸிங்கு இது மாதிரிலாம் அடிக்கடி செய்வார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க தலையை உருட்டுறது, காலை உதைக்கிறது, கையை உதைக்கிறது, பாக்ஸிங் பண்ணுறது இதெல்லாம் செய்வார். அதே அவங்க இளவரசியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து துடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், மூமெண்ட் தெரியும், ஆனால் வந்து அவங்க இந்த உதைக்கிறது, அடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா ஆண் குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களால் உட்கார முடியாது, நிற்க முடியாது, நின்னாலும் அவங்க உதைப்பாங்க, உட்காந்தாலும் உதைப்பாங்க, படுத்தாலும் உதைப்பாங்க, இந்த மாதிரி பாக்ஸிங்லாம் அதிகமாக செய்வாங்க. பெண் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே தொட்டியில் படுக்கிற பழக்கமாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா கருப்பையில் ஒரு தொட்டியில் படுத்தால் எப்படி வந்து வயிறு கீழே இறங்கி தொங்குமோ அந்த மாதிரி உங்களோட வயிறு அமைப்பு இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை, அதாவது கூம்பு வடிவில் உங்களோட வயிறு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் அவங்க மெத்தையில் படுத்து தூங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு இன்பமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வாட்டர் மெலன் மாதிரி உங்கள் வயிறு இருக்கும், அவங்க மெத்தையில் படுத்து தூங்குற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஆண் குழந்தையாக இருந்தால் தொட்டியில் படுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வயிறு வந்து கீழே தொங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது கூம்பு ஷேப்பில் இருக்கும். இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 7வது மாதம் 8வது மாதம் பார்க்குறது தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7வது மாதத்துக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொப்புளுக்கு மேலே ஒரு கோடு மாதிரி ஒரு கருப்பு கோடு இருந்தால் அது ஆண் குழந்தை, தொப்புளுக்கு கீழே மட்டுமே கோடு இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தை. நீங்கள் ரெண்டு கோடு ஒரு தொப்புலேருந்து மேலேயும் கீழேயும் கோடு இருந்துச்சுன்னா ஆண் குழந்தை, தொப்புளுக்கு கீழே மட்டுமே இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.